டு ஹைபிரிட் வியூஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சாலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சிட்டி போட்டோஸ். என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வாங்கின கேமராவுக்கு நம்ம கேமரா அக்சசரிஸ் வாங்க வந்திருக்கோம். கேமரா அக்சசரிஸ்னால் என்னென்னா அதுக்கு நிறைய அக்சசரிஸ் இருக்குது. ஸோ வாங்க, என்னென்ன வாங்கலான்னு உள்ளே போனால் தான் எனக்கே தெரியும். ஸோ கெனான் கேமராவில் பார்த்தீங்கன்னா கெனான் சோனி, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா சாண்ட் டிஸ்க்கு, கேட்ரேஜ், மெமரி கார்டு, டிஎல்எஸ்ஆர், நிக்கான், கூல் பிக்ஸ். ஸோ இதில் வந்து கேமராவுக்கு வைக்கக்கூடிய ஃப்ளாஷ் லைட், இதில் எல்லா ஐட்டம்ஸுமே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ வாங்க, கஸ்டமர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் ஃபீட்பேக் கேட்போம். ஏன்னா நம்மளும் இங்கே இந்த அக்சசரிஸ் வாங்க போகிறோம், அதனால் முன்னாடி கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்குவோம். ப்ரோ வாங்க, நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து அதான் கேமரா பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட ஃபீட்பேக் என்ன, எப்படி இருக்குது ப்ராடக்ட், எப்படி இருக்குது? இது நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ. என்னென்னா நம்ம வெளியில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் ரேட்டு கொஞ்சம் நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க, வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம சேலம்ல இருந்து வாங்கிட்டு போறோம். ப்ரீவியஸ் பார்த்துருப்பீங்க, கஸ்டமரோட ஃபீட்பேக் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் நம்பி வாங்கலாம். நம்ம ஊரில் இருக்க கடை வேறு ஊருக்காரங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அந்தளவுக்கு இந்த கடை வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. வாங்க, நம்மளோட பர்ச்சேஸையும் பார்ப்போம், சேம் டைம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். என்னென்னா அப்படி நான் ஒரு கேமரா வச்சுருக்கேன், கெனான் M50. அந்த கேமராவுக்கு வந்து ஒரு ட்ரைபாட் வேணும், நல்ல ஹெவியாக அந்த கேமராவுக்கு சூட்டபுள் ஆகிற மாதிரி. என்ன பட்ஜெட்டில்? எபோ 1000. அதான் அந்த கேமராவுக்கு சூட்டபுள்லாம் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக, என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த பட்ஜெட்டில் தகுந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் இருந்தால் காட்டுங்க ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம ப்ரொமோட்டர் வந்து ட்ரைபாட் எடுக்க போயிருக்காரு, பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது, என்ன குவாலிட்டி, எந்த அளவுக்கு ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். உள்ளே போயிருக்காரு எடுக்கிறதுக்கு, அந்த வேலை இருக்காரு, வந்ததும் பார்க்கலாம். ஸோ யூஎஸ் இப்போ வந்து நம்ம ப்ரொமோட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ அதாவது டிஜிடெக் பார்க்கவே ஒரு போல்டாக இருக்குது. ப்ரோ இது வந்து ஓகேவா? நம்ம கெனான் M50க்கு மார்க்கு அந்த கேமரா வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். ஆமா, மிரர்லெஸ் தான் இருக்கும். ஓகே ப்ரோ, அந்த வெயிட்க்கு இதுவே போதுமானது. இதுவே போதும். சோ நம்ம நம்பி இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம், பக்கத்துல ஆள் நின்னு புடிக்கணும் அப்படினா தேவையில்லை. ஓகே ப்ரோ, என்ன பிரைஸ் போகுது ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் போக? நமக்கு என்ன பிரைஸ் வருது? ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹1600. ஓகே ப்ரோ. சோ இது ஒன்னு எடுத்துக்கலாம் ப்ரோ. இதுக்கு கீழ நீங்க எடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட் தாங்காது, பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. சோ அதோட கொஞ்சம் அட்வான்ஸா வாங்கினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே, உங்களுக்கு பக்கத்துல ஆள் நிக்கணும்னு தேவையில்லை. புரியுது புரியுது. வியூஸ் நீங்க பாருங்க, இவ்வளோ பட்ஜெட்ல நம்ம இந்த பட்ஜெட் நம்ம கேமரா வாங்குறோம் அப்படின்னா அந்த கேமராவை ப்ரொடெக்டிவ், அதாவது பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு நம்ம அக்சசரிஸ் வாங்கணும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுதான். இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ப்ரைஸ் பார்க்காதீங்க. 60,000, 70,000, 1,00,000 வரைக்கும் நம்ம கேமரா வாங்குறோம் ஸ்டார்டிங்லே. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியானது எடுத்து வைங்க, உங்களுக்கு அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு உழைக்கும். சரி, அடுத்தது நம்ம வாங்க, கேமரா பேக் வேணும், நம்ம அதையும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கெனான் இதுக்கான அன்பாக்சிங் வந்து உங்களுக்கு அப்கமிங் கிளிப்ஸில் காமிக்கிறேன், ஏன்னா அவங்க வந்து பிஸியாக இருக்காங்க ஒர்க்கர்ஸ் கூட. நம்ம வந்து அடுத்தது பேக் பார்ப்போம். நான் உங்களுக்கு ஷோரூம்லேயே சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, நம்ம வந்து இந்த ட்ரைபாடுக்கான அன்பாக்சிங் வந்து வீட்டில் போய் பண்ணலாம், கஸ்டமர் அவங்க பிஸியாக அட்டன் பண்ணிட்டு இருந்ததுனால நம்மளால் அங்கே அன்பாக்சிங் பண்ணி காமிக்க முடியல. ஸோ இப்போ இந்த ட்ரைபாட் நம்ம கேம்காக வாங்கினது. இது வந்து எவ்வளோ ஹைட்டு, எந்த அளவுக்கு குவாலிட்டி, எந்த அளவுக்கு ஹெவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ட்ரைபாட் அன்பாக்சிங் பண்ணுறோம். இங்கே பாருங்க, உள்ளே வந்து ஒரு அதாவது வாட்டர் ப்ரூஃப் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெக்ஸினில். ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா அது பேக் மாதிரி மாட்டிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. ட்ரைபாடோட கலர் வந்து நம்மளது ஃபுல் பிளாக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் டிஜிடெக் டிடிஆர் 550 LT அப்படிங்கிறது இந்த கம்பெனியோட இந்த ஹெவி சைஸோட சீரியல் நம்பர். ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேமராவுக்கு இந்த அளவுக்கு ஹெவி வந்து கண்டிப்பாக போதுமானது. ஸோ இதில் வந்து ஹைட் வைஸ் பாருங்கள், என் இதோட ஹைட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அன்லாக் பண்ணி
ரிமூவ் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறோம். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் ரிமூவ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுறோம். பாருங்கள் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, இது வந்து ஒரு 6 feet ஹைட்ல நிற்குது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க, ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்க்ரூ. இதில் வந்து சும்மா ஹேண்ட்மேட் ஹேண்ட்லேயே நம்ம சும்மா டைட் வைக்கிறது தான், டைட் வச்சுட்டா அவ்வளோதான். இது பாருங்க, இதுக்கப்புறம் கீழே இறங்காது. நம்ம கேம்ப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 feet ஹைட்ல இருக்கு. இங்கே பாருங்க, இதோட ஹைட் பாருங்க 6 feet இருக்கு, இதோட உயரம் 6 feet இருக்கு. உங்களுக்கு எப்படி இதில் கேம்ப் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸ்க்ரூ வந்து ரிலீஸ் பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடி ரிவேர்ஸில் நம்ம ரோல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது கீழே டவுன் ஆகும். இது லாக் ஓப்பன் பண்ணி இதை நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு இந்த ஸ்க்ரூ வந்து கேமரா கடையில் நான் டிஃபால்ட்டாக ஒரு போல்ட் சைஸ் காமிச்சேன், இந்த ஸ்க்ரூ வந்து அதில் நம்ம வச்சு சும்மா இப்படி கையிலே நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு கேமில் வந்து இது ஃபிக்ஸ் ஆகணும். கேமில் இது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம லாக் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு கேமராவை இதில் வச்சு டைட் பண்ணக்கூடாது. இதை ரிமூவ் பண்ணி கேமராவில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டு இப்படி விட்டுட்டு அவ்வளோதான், லாக் ஆயிரும். இது வந்து உழுவும் உழுவாது, ஆடவும் ஆடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு இதில் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்காக. நம்ம இப்படி வீடியோ எடுக்கிறோம், கேம் வச்சு நம்ம இது பண்ணுறோன்னா இது ரொட்டேட் பண்ணுறதுக்காக. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வந்து லெவல் செக் பண்ணுறதுக்கு பாருங்கள், அந்த வாட்டர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம கேமரா வந்து லெவல் வந்து கரெக்டாக மீடியமாக இருக்கா, அதாவது நம்ம கோணையாக வச்சுருக்கோமா, நேராக இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் இதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இதை லூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். கேமரா வந்து எந்த டைரெக்ஷன் வேணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு காஸ்ட்டுக்கு இது வந்து ரொம்பவே போதுமானதாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இதில் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் அதிகமாக நீங்கள் காஸ்ட் நம்ம எக்ஸ்பென்சிவாக நம்ம வாங்கும்போது இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்டு வந்து இன்னும் ஒரு போல்ட் இதில் வரும். நம்ம கேமரோட வெயிட் அதிகமாக இந்த ஃபோக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக ஹெவி மெட்டலில் செய்வாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு வாங்கின கேமோட ட்ரைபாட். ஸோ இப்போ வந்து M50 போடுற மாதிரி ஒரு பேக் வேணும். இப்போ இங்கே இருக்கா? ஓகே. ஸோ இது வந்து நம்ம நல்ல இதுலேயே வந்து ப்ரொடெக்டிவ் சேஃப்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த மிரர்லெஸ் கேமராங்கனால ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இதுவே போதுமான இது. ஓகே, இதில் இதில் நல்லா ஸ்பேஸாகவும் இருக்கும். ஓகே, இதுலேயே பேட்டரி சார்ஜர் எல்லாமே வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதோட நம்ம டிஸ்கவுண்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது? இதில் 500 வரும். ஓகே ப்ரோ. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. 500 இப்போ ஆன்லைன் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கினா ஒரு 600 வரும். ஸோ இப்போ 500 கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. 500 இதுக்கு ரொம்பவே ஒர்த்து தான். இங்கே பாருங்கள், கேமரா பேக், அதாவது கேமராவோட இப்படி கீழே விழுந்தாலும் எதுவுமே ஆகாது உங்களுக்கு. அந்தளவுக்கு நீங்கள் சேஃபாக நம்பி இதுக்குள்ளே கேமரா வைக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், பேட்டரி கேபிள்ஸ்லாம் போடுற அளவுக்கு ரைடில் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் பவர் கேபிள் போடணும் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கூட ஸ்பாஞ்ச் இருக்குது, நல்லாவே குவாலிட்டியான ஒர்த்து தான், 500. ஓகே ப்ரோ. நான் நெக்ஸ்ட் என்னென்னா, நம்மளோட வீடியோ வந்து நம்ம கண்டினியூஸாக 1.5 hours எடுக்கிறோம் அப்படின்னா பேட்டரி 4K வந்து கம்மியாக தான் நிற்கும். எனக்கு வந்து சூட்டே எக்ஸாம்பிளுக்கு 2 மணி நேரம் போகுதுன்னா ஒரு கெனான் பேட்டரி வேணும். நம்ம கெனானுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பேட்டரி வாங்கலான்ட்டு இருக்கேன். ஒரு ஒரிஜினல் பேட்டரி என்ன ப்ரைஸ் ப்ரோ வரும்? நம்ம கம்பெனி ப்ரைஸே சொல்லுங்கள். கம்பெனி ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3000 வரும். காமிக்கிறீங்களா? பார்க்கலாமா? இல்லை அதுவும் கண்டிப்பாக ஒரு பீஸ் வேணும். கண்டிப்பாக எடுங்க ப்ரோ. அதுவும்
இது பாத்தீங்கன்னா கேனனோட ஒரிஜினல் பேட்டரி. ஒரிஜினல் பேட்டரி. ஓகே. இந்த பேட்டரி போட்டீங்கனா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. கேமராவோட லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. பேட்டரி உங்களுக்கு பேக்கப் நல்லா நிக்கும். ஓகே. தேர்ட் பார்ட்டில போட்டீங்கனா உங்களுக்கு பேக்கப் கம்மியா தான் கிடைக்கும். ஓகே. அதாவது நம்ம கம்ஃபர்ட்டபிள் தேவையில்லை. ஒரிஜினல் போட்டா பேட்டரிக்கும் சேஃப், கேனன் கேமராவுக்கும் சேஃப், நம்மளுக்கும் சேஃப். அப்படிதானே சொல்ல வரீங்க? ஓகே. சோ இந்த LPE12 அப்படிங்கறத நம்ம கேனன் M50 Mark II ஓட பேட்டரி, கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ இது வந்து நம்ம ஒரிஜினலா கேமரா செட்டு கூடிய என்ன பேக்கப் அந்த பேட்டரி நிக்கிதோ சேம் ஈக்குவல் பவர் இதுவும் ஸ்டாண்ட் பை டைம் நிற்கும் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. இதில் வந்து நம்ம இப்போதைக்கு நம்மளோட பட்ஜெட்டுக்கு இந்த மூணு அக்சசரிஸ் போதும். ஸோ போக போக நம்ம ஊரில் தான் கடை இருக்குது, என்னென்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இன்னும் அதுக்கு ஸ்கின் இருக்குது, யூவி டெம்பர் கிளாஸ் அதாவது நம்ம சொன்னலை நேற்று அந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் கிளாஸ் இருக்குது, இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பேசிக் தான், இதுக்கு அடுத்த லெவலில் சொல்லிட்டே போகலாம். அந்தளவுக்கு அதிகமான அக்சசரிஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஒவ்வொன்றா கிளிப் போடுவோம். ஸோ அப் டு தட் இன்றைக்கி நம்ம இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறோம். ஓகே ப்ரோ. நம்ம வந்து நம்ம இன்மேல் அப்கமிங் அடிக்கடி நம்ம மீட் பண்ணுவோம். எனக்கு இது மூணும் பில் போட்டு கொடுத்துருங்க ப்ரோ. பிகாஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்த இடத்துல ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது பாருங்கள் என்ன கேமரான்னு சொல்லிடுறேன். கெனான் EOS 6D Mark II. Mark II உங்களுக்கு தெரியும், செகண்ட் எடிஷன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000. வாங்க அப்படியே வந்ததே வந்துட்டு நம்ம இதே அன்பாக்சிங் பண்ணிட்டு போயிடுவோம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அதே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் உள்ளே வந்து ஒரு ஃபைபர் பிளேட்டே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பெரிய ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு ஒரு பிளேட்டே கொடுத்துருக்காங்க. பேட்டரி சார்ஜர். ஓகே. லென்ஸ் வுட்டு. ஓ, லென்ஸுக்கு முன்னாடி போடுற லென்ஸ் வுட்டு. ஓகே. அதாவது ப்ரொடெக்டிவ்காக எங்கே லென்ஸ் அடிபடக்கூடாதுன்ட்டு முன்னாடி போடுற வுட்டு. இது வந்து நம்ம பேட்டரி. ஸோ ஹெவி வெயிட்டாக இருக்குது. இது பவர் கேபிள், பேட்டரியோட சார்ஜிங் அடாப்டர். எஸ். ஓகே. ஸோ இன்னொரு ட்ரேவா சார்? அதே மாதிரி பாருங்கள் இந்த ட்ரே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிறது தான் கேமராவோட லென்ஸுன்னு நினைக்கிறேன். மாடல் வந்து கெனான் EOS 6D. கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு 5 kg இருக்கும். அந்தளவுக்கு பயங்கர ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் கேமரா வந்து பிக்சர் குவாலிட்டி இந்தளவுக்கு வருது அப்படின்னா இந்த லென்ஸ்னால் மட்டும்தான். இந்த லென்ஸில் தான் அந்த கிளாரிட்டியும் அந்த குவாலிட்டியும் அடங்கியிருக்கு. இது இல்லைனா கேமராவே கிடையாது. அதாவது கேமராவோட பில்லர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த லென்ஸில் அவ்வளோ ஸ்பெக் இருக்குது. ஸோ இது சாதாரணமாக பார்த்த வரைக்கும் உங்களுக்கு லென்ஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ மொத்த வேலையும் ஒரு பிக்சல் அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் கிளியராக இருக்கு, கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், பிளர் பண்ணுறதா இருக்கட்டும், இது மொத்த வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் தான் பண்ணுது. இது என்ன MM இதோட லென்ஸ்? 24-105 ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் கேமரா. ஓகே. ஸோ 24-105 ஃபுல் ஃப்ரேம். இது வந்து ஃபுல் ஃப்ரேம்னா எப்படி, நம்ம 70mm ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்க்கலாம் படத்தை. இதில் எடுக்கிற வீடியோவை ஒரு தேட்டர்லேயே டெலிகாஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது வந்து கிளாரிட்டி தரும். இது வந்து 70mm ஸ்க்ரீன்லேயே இதில் நம்ம எடுக்கிற வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபுளான ஒரு லென்ஸ் இது. ஸோ நம்ம இப்படியே போட்டு வச்சுருவோம், சேஃபாக வைக்கணும் இல்லையா. அதனால் நம்ம கீழே வைக்கும்போதே இந்த மாதிரி போட்டு இந்த பாக்ஸில் வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க கெனனோட ஸ்டாப் எந்த அளவுக்கு பிராண்டட் நேமை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பாடி. வாவ். அதாவது டிஸ்பிளேவே ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம 8-bit டிஸ்பிளே. அதாவது நம்ம படிக்கும் போதெல்லாம் சொல்லியிருப்பாங்க சின்ன அந்த கால்குலேட்டர் சைஸில் ஒரு டிஸ்பிளே. நம்ம இங்கே என்னென்ன ஆப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலேயே வியூ ஆகும். ப்ளஸ் சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா கெனானோட விசிபிள் டிஸ்பிளே. இங்கே பாருங்கள் டிஸ்பிளேக்கு ஒரு ஃப்ரேமே போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு டிஸ்பிளே. இந்த 60 வந்து சொல்லப்போனால் ரொம்ப ரேர் மாடல். இப்போ வந்து இது ஸ்டாக் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம். இங்கே பாருங்கள் இதோட ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியாது, அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள். அதாவது கேம் லவர்ஸ்க்கு இதோட ஒர்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதை பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.
இது வந்து நம்ம சிட்டி போட்டோ ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. சேலம்ல நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கு. நீங்க வந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எங்க கேட்டாலுமே நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்ம சிட்டி போட்டோஸ்ல வந்து கேமரா அக்சசரிஸ் மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர்ஸும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிராண்டட் அக்சசரிஸும் இங்க இருக்கு, பிளஸ் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே இருக்கு. வாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரிவ்யூ பார்ப்போம். ஏன்னா அவங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம், ஸோ அதனால கடையை அப்படி சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நம்ம கடையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும், நம்மளும் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாவது தேவைனாவோ இல்லை இந்த வீடியோ பார்த்து யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம லேப்டாப்ஸ்ல என்னென்ன இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் சம்மந்தப்பட்டது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் அதாவது வெப்கேம் இருக்குது, ப்ளஸ் வந்து சவுண்ட் பார் இருக்குது, கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, டேப் இருக்குது, ஹெச்பி லேப்டாப், லினோவா, ஸோ பிராண்டட் ஹெட்செட்ஸ், நெக் பூம் ஹெட்செட், நெக் பேண்ட் ஹெட்செட்டு, சார்ஜர், டேட்டா கேபிள், கேட்ரேஜ் இங்கு, இதில் பாருங்கள் எஸ்எம்பிஎஸ், அதாவது நம்ம மேனுவலாக நம்ம வந்து கேமிங் ப்ராப்பஸ்க்காக மேனுவலாக அசம்பிள் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்து நம்ம மேனுவலாக என்ன ரேம் வேணும், என்ன கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டாக மேனுவலாக நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மவுசஸ் இருக்குது, எல்லாமே ப்யூர் பிராண்டடு, மோடம் ஒயர்லெஸ் மோடம் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்காங்க, டெஸ்க்டாப்போட ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் கேனனோட பிரிண்டர்ஸ் வச்சுருக்காங்க, கேனனோட பிரிண்டர்ஸ் வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிபியு இருக்குது. ஸோ இதுவும் வந்து கஸ்டமைஸ்டு சிபியு, நம்ம வந்து எந்த கேபினெட் கேட்குறோம் அப்படிமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இந்த சிபியு வச்சும். இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சிபியு, கேமிங் பர்பஸ்க்காக ஒரு சர்வரே வந்து ரெடி பண்ணலாம் அந்த அளவுக்கு சிபியூஸும் இங்கே டிசைன் பண்ணுறாங்க. யூஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரிண்டர்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லோ இல்லையோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீவர்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என்னென்னு சொல்லிட்டு, கீழேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் உங்களுக்கு சேனலை காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியாக பிராண்டடாக என்னென்ன வேணும், அது சீப்லேருந்து ஹை குவாலிட்டி வரைக்கும் நான் உங்களுக்கு வியூ பண்ண போகிறேன். மாதிரி புது புது அன்பாக்சிங்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அப் டு தட் ஸ்டே டியூன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.